ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு ஒரு குழந்தை வந்து கத்தி கத்தி வந்து என் காலை கட்டி பெரியவங்களுக்கு வந்து ஒரு டைம் அவங்க வந்து கால் கொடுத்துட்டோம்னா அதுக்கு பிறகு 7-8 வருஷம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காங்க. ஆனால் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு ஆண்டு நம்ம கொடுத்தோம்னா மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைன்ஸ் வந்து நான் சரத். இன்னைக்கு நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா காட்வின் மரியா விஸ்வாசம் அவர்கள் இணைஞ்சிருக்கோம். ரொட்டரி கிளப் டவுன் டவுன் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 250 குழந்தைகளுக்கு கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவரோட அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் போகிற பாதையில் நம்மளும் ஒரு சின்ன சிறகா இருந்து இன்னைக்கு அவர் அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கடந்த 3 இயர்ஸில். வணக்கம் சார். வணக்கம் சரத். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். மகிழ்ச்சி. சார் எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு சார், கேலிபர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஸ்டாண்ட் அண்ட் வாக்கோட அந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பேந்தூர் டவுன் டவுனில் வந்து ஒரு பாஸ் பிரசிடென்ட்டுங்க. ஓகேங்க. ஸோ அதான் என்னோட இன்ட்ரடக்ஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ரோட்டரி கிளப் ஆஃப் பேந்தூர் டவுன் டவுன் பார்த்தீங்கன்னா பல சேவைகளை வந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக செஞ்சுட்டு வராங்க. 2011 அதோட சார்ட்டர் நடந்துச்சு. ஓகேங்க சார். 2012 இன்று வரை நிறைய சேவைகள் வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆனால் ஒரே ஒரு குறை அதில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இல்லாமையே இருந்துச்சு. ஓகே சார். ஸோ அதை வந்து ரொம்ப காலமாக யோசிச்சுருந்தோம். நாங்கள் எஜுகேஷனல் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம், டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணணும். ஓகே சார். நிறைய கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வந்து தனியாக ஒரு ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு ஒரு ஆவல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் அண்ட் வாக் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு ஒரு கோர் கமிட்டி எங்கள் டீமுக்குள்ளே வந்து ஃபார்ம் பண்ணி எங்கள் கிளப்பில் வந்து ஃபார்ம் பண்ணி இதை வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இது இன்னொன்று எங்களுக்கு இந்த ஐடியா வர்றதுக்கு காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களுடைய பேரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் பேந்தூர் மிட் டவுன். ஓகே சார். அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வந்து லிம் டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. 20 இயர்ஸாக பண்ணிட்டு 20 ஆண்டுகளாக பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 24,000 லிம் இது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் சார். அது நமக்கு மட்டும் இல்லை, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் அரினாலையும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆமாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தலைவி இந்த கேலிபர் வந்தனால ஸோ அவங்களும் எங்களுக்கு வந்து உதவி செய்வாங்கிற ஒரு இதில் தான் வந்து நாங்கள் இனிஷியலாக ஆரம்பித்தோம். ஓகே சார். ஏன்னா முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன யோசித்தோம்னா இது இன்னும் நம்ம ஸ்பெஷலாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சும் போது தான் 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். ஓகே சார். ஏன் 12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு யோசித்தோம்னா அடுத்த வருஷமே வந்து ஏதாவது சின்ன அதில் ஆல்ட்ரேஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே சார். 2-3 ஆண்டு வரும்போது அதோடைய வளர்றாங்கல்ல, ஸ்பீடாக வளர்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புதுசாக அவங்களுக்கு வந்து கேலிபர் தேவைப்படுது. ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து ஒரு 6 வயசுலேயோ 8 வயசுலேயோ நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைக்கு தேவையான காரியங்கள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேலிபர் மாற்றதோட வேலை முடிஞ்சிருந்ததில்லை. ஓகே சார். அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுக்கணும். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி அது தொடர்பாக இருக்கக்கூடிய காரியங்களையும் நம்ம உதவி செய்யலாம். ஸோ ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். சமுதாயத்தில் வந்து ஒரு முடியாத ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து முழுமையாக நம்ம வந்து ஒரு செயலை செஞ்ச மாதிரி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இதை ஆரம்பித்தோம். ஓகே சார். சார் எதனால சார் இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த காலில் வந்து இப்படி பிரச்சனை வருது? இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல போனாலும் 1985 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 2 லட்சத்துக்கு மேலே குழந்தைகள் வந்து போலியோனால பாதிக்கப்பட்டாங்க. போலியோ ஃப்ரீ ஆயிடுச்சு. அதற்கு காரணமும் ரோட்டரி தான். தேங்க்யூ. ஓகே. ஏன்னா ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக ரீதியாக போலியோவுக்கு அந்த சொட்டு மருந்து அந்த காஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஆமாம் சார். சொட்டு மருந்து காஸ்ட் வந்து ரோட்டரி தான் தராங்க. வேர்ல்டு ஃபுல்லாக
ஓகே ஓகே. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இப்போ யுஎன்ஓ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணோம் இந்த போலியோ இருந்தப்போ. ஓகே சார். ஸோ அவங்க வந்து உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஓகே சார் நாங்கள் அன்றைக்கி எடுத்தது. இன்று வரை அந்த மருந்துடைய ஃபுல் காஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ரோட்டரி தான் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா ரோட்டரி தான் பேர் பண்ணிட்டு வருது. இன் எவ்ரி மெம்பர் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு சம்மன் சார் இல்லையா சார் ரோட்டரியில இருக்கவங்க. ஆமா. இப்ப இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பரும் இப்ப எங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட ரோட்டரியன்ஸ் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 47 கிளப் 48 கிளப் ஆக போகுது இப்போ இருக்கறாங்க. ஓகே. இவங்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பத் தொகையா வந்து பாத்தீங்கன்னா $10 to $15 ஓகே சார் தருவாங்க. அப்போ வந்து உலகம் ஃபுல்லா தரும்போது அதோட பெரிய பெரிய தொகையா வரும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாங்க, மில்லிண்டா கேட்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பில் கேட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாங்க ரோட்டரியில இருந்து தொகை தரமோ அதுக்கு 2 மடங்கு அவங்க மேட்ச் பண்றாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த சொட்டு மருந்து வந்து தர முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா போலியோவையே நம்ம ஒழிச்சிட்டோம்னு சொல்லணும். இந்தியாவில சுத்தமா இல்ல, ஆனா உலக ரீதியா ரெண்டே ரெண்டு கண்ட்ரில தான் இருக்கு. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 14 கேஸ் தான் வந்து டோட்டலாவே உலக ரீதியா வந்து குழந்தைகள் இருக்காங்க. அதாவது கால் வளைவு வர்றதுங்க, கால் வந்து ஷேப்லெஸ்ஸா போறது, பாதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்கும், குதிங்கால் கீழே இருக்கும், பாதம் மட்டும் மேலே ஏறி இருக்கும். ஆமா சார், ஆமாங்க சார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சு உட்கார கூட முடியாது அவங்களாலெல்லாம். பெற்றோர்கள் தான் சிரமப்படுறாங்க, சில பேர் வந்து கணவன் விட்டுட்டு போயிடுறாங்க, மனைவி விட்டுட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி ரொம்ப அந்த குழந்தைகள் சிரமப்பட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிரத்யோகமா அவங்களுக்கு வந்து நம்ம கேலிபர்ஸ் பண்ணுவோம். அடல்ட்ஸ் இருக்காங்க சார், ஒரு 17-18 வயசு பையன் இருக்கான், இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக இந்த மாதிரி ஒரு லிம்ப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா சார்? கண்டிப்பாக சார். அதாவது லிம்ப் கேலிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வித்தியாசம் தாங்க. நம்ம ரொம்ப சொல்லணும்னா லிம்பு வந்து கட்டக்கால்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதாங்க லிம்பு. கேலிபர் பொறுத்த வரைக்கும் கால் இருக்கும், கால் இருக்கும், ஆனா கால் வந்து ஷேப் மாதிரி இருக்கும், இல்ல நான் சொன்ன மாதிரி பாதங்கள் மேலே ஏறி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, கால் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கேலிபர் எம்ஆர் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி லெக் ப்ராப்ளம் வருது. ஓகே சார். ஸோ அவங்களுக்கு இந்த கேலிபர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, படுத்துட்டே இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இது ஒரு சின்ன ப்ராஜெக்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இது ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ தனியாக ஒரு 2-3 லட்சமாவது மினிமம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நம்ம எடுத்து வச்சோம். அந்த ஆண்டு வந்து எங்களுக்கு பிரசிடெண்டாக இருந்தவர் வந்து மிஸ்டர் சதீஷ், ரொட்டேரியன் சதீஷ். ஓகே சார். ஸோ அவர் தான் இல்லைங்க எப்படி இருந்தாலும் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த ஆண்டு எங்கள் மெம்பர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனுங்க, ப்ளஸ் எங்கள் மெம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேரியன் குஹன் ஒருத்தர் இருந்தார். ஓகே சார். அவருடைய நண்பர்களை வந்து சேர்த்து ஒரு நல்ல ஒரு தொகையை கொண்டு வந்தார் உள்ள. ஓகே. ஒரு 1 lakh பக்கம் உள்ள கொண்டு வந்ததுல தான் வந்து ஆரம்பிச்சோம். ரொட்டேரியன் குமரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜாக் ப்ரோங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. ஆமா சார், சைக்கிள் ஆக்சசரீஸ். தெரியலங்க, அவர் சைக்கிள் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க முன் வரோம் ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கு முன் வரோம்னு சொல்லிட்டு ரோட்டோ ரன் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல என்னன்னா, யார் வேணாலும் நடக்கலாம் ஓடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அது கொண்டு வந்தோம். அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே சார். அதுல இது வந்து ஒரு காசா கொண்டு வந்தோம், ஸ்டாண்ட் அண்ட் வாக். அப்படி ஸ்டாண்ட் அண்ட் வாக்ங்கறது வந்து ஒரு காசா கொண்டு வந்தோம். அதாவது நீங்க நடங்க, குழந்தைகளையும் பெரியவங்களும் நடக்க முடியாதவங்க நடக்க வைங்க அப்படிங்கிற கான்செப்ட வந்து அது கொண்டு வந்தோம், ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து அது கடந்த ஆண்டு அவருடைய கேப்டன் பாலாஜியுடைய பிரசிடென்ட் கேப்டன் பாலாஜியுடைய முயற்சியிலையும் இவர் குமரனோட முயற்சியிலையும் அது மிகப்பெரிய ஒரு ரீச் கிடைச்சிது. ஸோ அதில் ஒரு நல்ல தொகை எங்களுக்கு கிடைச்சனால கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு குழந்தைகள், அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 குழந்தைகள் தான் இருந்தாங்க. ஓகே சார். ஒரு 50 பேர்த்துக்கு வந்து எங்களால் வந்து கேலிபர் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ரொட்டேரியன் சுந்தரேசன் அங்கனன் பிரியாணி ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஓனர் தான் வந்து பிரசிடென்ட்டுங்க. ஓகேங்க. அவர் செக்ரட்டரி வந்து குமரன், ஜாக் ப்ரோ உடைய எம்டி தான் வந்து செக்ரட்டரி.
ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு பள்ளிக்கு போயிருந்தோம். ஓகே சார். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை வந்து தத்தி தத்தி வந்து என் காலை கட்டி பிடிச்சிது. ஓகே சார். ஸோ என்னன்னு பார்த்தா, நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜேஸ்வரின்னு ஒரு குழந்தைக்கு வந்து நாங்கள் வந்து இது கொடுத்துருந்தோம், கேலிபர் கொடுத்துருந்தோம். அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து எந்திரிச்சு நடந்ததே கிடையாது. இப்போ தான் அப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த குழந்தையினால இப்போ வந்து மூவ் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த கேலிபரோட சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏஷியன் ஃபேப்ரிக்ஸ் கரூரில், ஓகே சார், அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் இந்த ஆண்டு வந்து 3 லட்சம் 3 லட்சம் 6 லட்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே இதுக்கு வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகே சார். அது போக இந்த ஆண்டும் அந்த ரோட்டோ ரைட் அண்ட் ரன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது அடுத்த லெவல், இன்னும் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டோம். ஓகே சார். கொண்டு போனதில் வந்து நல்ல ஒரு தொகை எங்களுக்கு கிடைச்சிது. ஓகே. இது ஒரு 9 லேக்ஸ் பக்கம் எங்களால் வந்து எல்லாம் மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் இப்போ கூட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வாலிபால், பேரா வாலிபால், பேரா பேஸ்கெட் பாலுங்க, பேரா த்ரோ பால், அது வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வருவோம். இந்த ஆண்டும் கூட எங்களுடைய மெம்பர் டாக்டர் கிருஷ்ணானந்தாங்கிறது திடீர்னு தவறிட்டார் கடந்த ஆண்டு. ஸோ அவருடைய நினைவாக வந்து ஒரு ட்ராஃபி கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ நேஷ்னல் லெவலில் வந்து த்ரோ பால் போட்டியும், பேரா த்ரோ பால், பேரா வாலிபாலும் பண்ணோம். ஓகே. ஸோ இவங்களோட தொடர்பு இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஓகே. அதில் ஊன்றுகோல் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன், கருணாகரன், மிஸ்டர் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களுக்கு முதல் ஆண்டே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஓகே சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் சொல்லிட்டு அவர் வந்து த்ரோ பாலில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறவர். ஓகே சார். பேரா த்ரோ பேரா பேரா வாலிபாலில் பேரா வாலிபாலில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறவர். அவரும் வந்து எங்களுக்கு வந்து அசோசியேஷன்ஸ் மூலிமா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அதே மாதிரி ஜெயபிரதான்னு சொல்லிட்டு ஒரு மேடம் ஜிஆர்டி காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, லெக்சராக இருக்காங்க. ஓகே சார். அவங்களும் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள ஏற்கனவே அவங்க அசோசியேஷனில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கனெக்ட் இருக்கு. ஸோ அந்த கனெக்ட் மூலிமா வரும்போது எங்களுக்கு லாட்டாக ஒரு 15 பேர் 20 பேருங்கிறது ஒரே லாட்டாக எங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்கேஸ் டேரக்டாக காண்டாக்ட் பண்ண அப்படின்னா இந்த கிவன் நம்பரில் கால் பண்ணவே போதும். தாராளமாக எனக்கு கான்டாக்ட், குழந்தைகளாக இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார். பெரியவங்களாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து குழந்தைகளாக இருந்தால் உடனே நான் எங்களால் செய்ய முடியும். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் அந்த கேம்புக்குன்னு. ஓகே. ஆமாம், நம்ம கலெக்டிவாக வந்தாங்கன்னா மட்டும்தான் அப்புறம், ஏன்னா டெக்னீஷியன்ஸ் நம்ம இதுக்காக வர வைக்க ஹையர் பண்ணணும். அதனால் வந்தாங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். எங்களுடைய எய்மே என்னென்னா, நாங்கள் தேடி எங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடாது. ஓகே சார். அது வரைக்கும் இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். ஓகே சார். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எங்களுக்கு ஒரு 12 குழந்தைகள் தான் ஏறிட்டு போக முடியும். ஓகே சார். நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் பாவனாசிங்க, திருப்பூர், ஈரோடு, சேலம், அந்த அந்த மாதிரி எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். கவர்மெண்ட் டிஆர்டிஓ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு இந்த டைம் கிடைச்சிச்சு. அப்புறம் எங்களுடைய பேரண்ட் கிளப் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யார் அப்ரோச் பண்ணாங்க, அதை சப்போர்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் நான் சொல்லியாகணும், ரொட்டேரியன் பிரகாஷ் அங்க பெண்கிறவர் வந்து தொடர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வரார். ஓகே சார். ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் மிட் டவுனோட மெம்பர் அவர், ரொட்டேரியன் கண்ணன், ரொட்டேரியன் ஸ்ரீதர். ஓகே. இவங்க 3 பேர் தான் மெயினாக வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து தொடர்ந்து அதை கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இதில் வந்து எங்களுக்கு வந்து முதல் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்துச்சு. இந்த ஆண்டு வந்து ஒரு முழுமையான சப்போர்ட்5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா வந்து ஜீரோ குழந்தைங்க இல்ல ஜீரோ அடல்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது இந்த ஸ்டாண்ட் அண்ட் வாக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொட்டேரியன் காட்வின் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் இன்ஸ்பைரிங் ஸோ மெனி யங்ஸ்டர்ஸ் டு டூ சச் திங்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.